ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம வந்துட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம். பட் எக்ஸ்பெக்டேஷன் நடக்கல. பட் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் நடக்கலனாலும் என்னோட இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு கரெக்டாக பிஹேவ் ஆச்சு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு எல்லாமே தினங்கும் இருக்கணும் தான். பட் இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகணுன்றது சொல்ல முடியாது. இண்டிகேட்டர்ஸ் ஸ்ட்ராங்காக, டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு அது எப்படி பிஹேவ் பண்ணுறமோ அப்படி பிஹேவ் ஆயிருக்கு. ஸோ அது எப்படி பிஹேவ் ஆச்சுன்றது பார்க்கலாம். ப்ளஸ் இன்றைக்கி இன்னொரு இண்டிகேட்டரும் ஒன்று நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இண்டிகேட்டர் பற்றியும் சொல்கிறேன். மோர் ஆர் லெஸ் நம்ம அந்த ரெண்டு இண்டிகேட்டரும் கன்சிடர் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணோம்னா வி கேன் ஹாவ் அ குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. நேற்று ஓகே நேற்று 27th போயிட்டுங்க. 27th ஆல்ரெடி இட்ஸ் அ குட் டே. 28th வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆரம்பிச்சிது. அப்படியே கொஞ்சம் ட்ரேடிங் பாசிட்டிவாக போயிட்டு இருந்தது. போயிட்டு வந்துட்டு இந்த இடத்துல ரிட்டர்ன் வந்தீங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் என்னென்னா இந்த மெக்டி லைனு ப்ளஸ் நமக்கு ஒரு சிக்னல் லைன், இந்த நடுவில் எல்லோ கலர் லைன் இருக்குங்க, அதுதான் சிக்னல் லைன். அந்த சிக்னல் லைன் வந்துட்டு எப்போ வந்துட்டு இந்த மெக்டி லைனு அந்த க்ரீன் ஆர் ரெட் கலர் லைன் ப்ளாட் ஆகிட்டு வருது இல்லைங்களா? ஸோ அதை டச் ஆகும், அப்போ வந்துட்டு ஒரு ரிவர்சல், அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஏற்கனவே நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பையர் செல் சிக்னலில் இந்த இண்டிகேட்டரில் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த க்ரீன் கேண்டில் ப்ளூ லைனில் வந்துட்டு க்ரீன் கேண்டிலோ ரெட் கேண்டிலோ வந்துச்சுன்னா நம்ம அந்த டைரெக்ஷனில் போகும். ஸோ இது கூட நம்ம இப்போ இன்னொரு இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டரையும் கன்சல்ட் பண்ணோம்னா அப்போ நமக்கு வந்துட்டு என்னென்னா ப்ளூ லைனே டச் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம என்ட்ரி கொடுக்க முடியாது, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு இன்ட்ராடேயில் வந்துட்டு இதுக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ட்ரி கொடுக்கலாம். இப்போ ப்ளூ லைன் மேலே இருக்கும்போது எங்கே திரும்ப போகுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் திரும்ப போகுது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கொடுத்தா நம்ம வந்துட்டு எப்படி எடுக்க முடியுமா என்னன்றதை பார்ப்பேன். இந்த ஹிஸ்டோகிராம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டோகிராமும் வந்துட்டு அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வருது. இங்கே மோர் ஆர் லெஸ் வந்துட்டு சேம் இந்த என்ட்ரிலேருந்து லெவல்லேருந்து பாயிண்ட்ஸ் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஆரம்பிச்சிருக்கு. கேப் டவுன் ஆரம்பித்து இங்கேயே மாற ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இங்கே மாற ஆரம்பிச்சதுக்கு நமக்கு எப்படி தெரியும்னா நம்ம பையர் செல் இண்டிகேட்டர் வந்துட்டு கன்சல்ட் பண்ணோம். இப்போ இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒன் ரிவர்சலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரிவர்சல் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு எக்ஸிட் ஆகுது, என்ட்ரி ஆகிறது பாயிண்ட் வந்துட்டு யூஸ் பண்ண. நான் இப்போ 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? இப்போ 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணோம்னா இன்னும் வேறு மாதிரி காமிக்கும். ஸோ 5 மினிட்ஸில் வந்துட்டு வேறு மாதிரி காமிக்கும் அப்படின்னா. ஸோ 5 மினிட்ஸ் வந்துட்டு இந்த இண்டிகேட்டர் நல்லா காமிக்குது, சிக்னல் லைன் சர்க்கிள் இண்டிகேட்டர். ஓகே, ஸோ இந்த லைன் கிராஸ் ஆனவுடனே நம்ம வந்துட்டு ஒரு இந்த லைன் பாயிண்ட் சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? அப்போ சர்க்கிள் எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா ரெண்டும் ஒரு ஜாயினிங் பாயிண்ட் கிடைக்குது இல்லைங்களா? அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ரெட் சர்க்கிள்னா மார்க்கெட் மேலே போக போகுது, க்ரீன் சர்க்கிள்னா மார்க்கெட் மேலே போக போகுது. இதுதான் மீன் பண்ணுது. இப்போ நம்ம வந்துட்டு இன்றைக்கி எப்படி நினச்சிட்டு இருக்கோம் பிஹேவ் பண்ணிட்டு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி 29th காலையில் கேப் டவுன் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம சிக்னல் கொடுத்துருச்சு, கீழே தான் போக போகுது. ஸோ நம்ம ஒரு என்ட்ரி காலையிலே கொடுத்துருந்தோம், அது இதை வச்சு தான் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நான் இங்கே டேர்ன் ஆகும் போது தெரிஞ்ச உடனே நான் இந்த இடத்துலேயே வந்துட்டு இந்த ஹிஸ்டோகிராமை பார்த்துட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ க்ரீன் தான் போயிட்டுருக்கு. க்ரீன் போயிட்டு நம்ம இங்கே வயர் செல் சிக்னல்லையும் வந்துட்டு ப்ளூ லைன் டச் பண்ணி வச்சு, டச் பண்ண உடனே ஸ்ட்ராங் பைக் நம்ம வாங்கலாம். அது வாட்டுமே இங்கே வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்ம இங்கே வெயிட் பண்ணாலும் இப்போ நமக்கு எங்கே ரிவர்சல்னால் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் க்ரீன், இல்லை இந்த ரெட்டு பார்டர் வந்து அவுட்டர் ரெட் வந்துட்டுனா இங்கே ஒன்று இங்கே வந்துடலாம், இல்லை இங்கே வரலாம். ஸோ இங்கே என்ட்ரி கொடுத்தா இது வரைக்கும் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இந்த டேர்ன் ஆகும்போது இங்கேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த மேலே பார்டர் வந்துட்டோம்னா அப்படியே வந்துட்டு நம்ம முடிச்சு முடிச்சுக்கலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 4, 5, 6, 7, 8, 6. இல்லை வெயிட் பண்ணோம்னா இது வரைக்கும் போயிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தோம்னா சைட்வேஸ் மாதிரி தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு, பட் கிராஜுவல் இன்க்ரீஸ் அப்படி. ஸோ ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான டே கிடையாது. ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ப்ரீமியம் மீட்டிங் டே.
ஸோ ப்ரீமியம் ஃபுல்லாகவே அடி வாங்கியிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா. ஆப்ஷன்ஸ் எப்போ எப்போல்லாம் ஒர்க் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல இங்கே பெரிய கண் வந்து என்ன கடைசியில் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு ஒர்க் ஆகிருக்கும். என்ன சி ஸ்ட்ராங் பெரிய கண்ட்ரி, அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய 2-5 மினிட்ஸ் ஸ்டாண்டில் பெரிய கண்ட்ரி. ஸோ இந்த டைம் ஃப்ரேம்ல வந்தீங்கன்னா வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகிருக்கும். மற்றபடி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இதாக பிஆர்சி வந்துட்டு உங்களுக்கு டவுன் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கடைசியில் முடியும் போது அதே மாதிரி நான் ஒரு சப்போர்ட் லைன் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னா 9600 கொடுத்துருந்தேன். ஸோ 9600 ஒரு சப்போர்ட் இருக்குது, அந்த சப்போர்ட்டை தாண்டி போச்சுன்னா 9800 சம்திங் அது எக்ஸாக்டாக ஞாபகம் நம்பர் அது வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டேர்னிங் இருக்குது, இந்த டேர்னிங்கு அதே மாதிரி அவர் எக்ஸ்பெக்டேஷன் ஒன் ஹவர் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ 1 hour பண்ணிட்டேன். ஸோ 1 day எக்ஸ்பெக்டேஷன் இங்கே க்ரீன்ஷாக போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இது இப்போதைக்கு ஃபுல்லாக புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ மண்டே இதாக இருந்தாலுமே மண்டே வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத பார்த்துட்டு தான் வந்துட்டு நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் எந்த சைடில் போகும். பட் ஆனால் க்ரீன்ஷாக இருந்தாலுமே இந்த எல்லோ லைன் வந்துட்டு திரும்பவும் அப்படி அதே எல்லோ லைன் அண்ட் நக்டி லைன் ரெண்டுமே வந்துட்டு ஒரே பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபியூஷன் தான் போயிட்டு இருக்கு, கன்ஃபியூஷன் ஸ்டேட். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆனது இங்கே அப்படியே அதே லெவல்லையே கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கு நிஃப்டியை. ஸோ டைரக்ஷன் வந்துட்டு நம்ம வீக்கெண்ட் வெயிட் பண்ணிட்டு மண்டே பார்ப்போம், நியூஸ் பேஸ்ட் மாதிரி இருக்கலாம் வீக்கெண்டில். ஸோ அதை பொறுத்து மார்க்கெட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆகுது, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபுல்லாகவே இந்த மே மந்த் ஃபுல்லாகவே எப்படி இருந்தது ரெட்லி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் வந்துட்டு க்ரீன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இட்ஸ் நாட் லைக் ஏப்ரல் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்தது. ஏப்ரல் எக்ஸ்பைரி எடுத்தவங்க நல்லா பெனிஃபிட்டு. அதே மாதிரி மே எக்ஸ்பைரி வந்துட்டு நீங்கள் எங்கே எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ சரி இங்கே எடுத்துருந்தீங்கன்னா அது ரெட்டில் போய் இருக்கு, க்ரீனில் இருந்தால் முடிஞ்சிருக்கு. ஸோ மே எக்ஸ்பைரி அந்தளவுக்கு வெயிட் ஹோல்ட் பண்ணி வெயிட் பண்ணவங்களுக்கு பெனிஃபிட் கொடுத்துருக்காது. ஜூன் எக்ஸ்பைரி எப்படி இருக்குன்ட்டு பொறுத்து பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.